ஒரு நடிகையாக நடிகர் சங்கத்தில் ஒரு மூத்த மெம்பராக ஆயுள் மெம்பராக இங்கே நடிகர் சங்கம் தலைவர் திரு சரத்குமார் அவர்களின் மனைவியாக நான் இப்ப பேசவில்லை. நான் ஒரு உறுப்பினராக பேசுகிறேன். நான் வந்து ஒரு சக நடிகை, எல்லாருக்கூடையும் நடிக்கிறேன், இன்னும் நடிச்சுட்டு இருக்கேன், இன்னும் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில நான் இங்க வந்திருக்கேன். நான் வந்து நடிகர் சங்கத்துல ரொம்ப இன்வால்வ் ஆனதே கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா நான் போயிருக்கேன். ஏதாவது சில டைம்ல ஒரு பண நெருக்கடி இருக்கும், நான் சொல்றது கடை நடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா, அது பண்றீங்களா, இது பண்றீங்களான்னு அப்ப நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் அவங்க கலை நிகழ்ச்சி நடக்கும் போது சன் டிவியோட இணைந்து என்னை செயல்பட சொன்னாங்க, அப்ப நான் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் பார்த்துருக்கேன். எனக்கே ரொம்ப வேதனையா ரொம்ப வெக்கமாக இருக்கு. நான் ஒரு நடிகைன்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா என்ன இருக்கிற விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் நேற்று கூட பாரதிராஜன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு வேதனையில தான் பேசுறேன், எனக்கு புரியல ராஜா அப்படின்னு. எதுக்கு இவ்வளோ ஒரு பகை? ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என் கணவர், இப்ப நான் என் கணவரை பத்தி பேசுறேன். சிசிஎல் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் ஒரு லீக் ஆரம்பிக்கணும்னு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அபாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வேற. அப்ப ஆரம்பிக்கும் போது இல்ல, எல்லா நடிகர்களும் ஒண்ணு சேரணும், இவங்க எல்லாரும் வந்தனா ஃபேமிலிஸோட வருவோம், சண்டையான எல்லாரும் பிக்னிக்கா இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் திரு சரத்குமார் அவர்கள் இதை ஆரம்பித்தார். நடிகர் சங்கம் அதால அவங்களுக்கு முதலீடு செஞ்சு எந்த இதுவும் பிசினஸ் பண்ண முடியாது அவங்களுடைய பயண பிரகாரம். அப்ப ரெடான் அப்படின்னு நிறுவனம் நான் வந்து அதுல ஈடுபட்டேன். ஐ எம் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் அண்ட் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் சிசிஎல். அங்கிருந்து ஆரம்பிச்சதுங்க, இதுதான் உண்மை. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேச வந்தது உண்மை. அங்கே இருந்து சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். ஒரு ரெண்டு முறை இன்னைக்கு நான் ஏன் இன்னைக்கு வந்திருக்கேன்னா, இது வரைக்கும் இதை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினதில்லை. சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு மட்டும்தான் நான் பேசுறேன், ஆனால் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் பேசினதில்லை. அங்க இருந்து ஆரம்பிச்ச இந்த ஒரு உணர்ச்சி, அது ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம். சரத்குமார் மேல துபாயில ஒரு சம்பவம் நடந்தப்ப ரொம்ப மரியாதை குறைவா நடந்திருக்காங்க விஷால் அவர்கள். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காதப்பா, திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு. பட் அவர் அதை கேட்டுக்கிற ஒரு நிலைமையெல்லாம் அப்ப இல்லை. நான் விட்டுட்டு நான் அடுத்த நாள் சரத் சார் கிட்ட சொன்னேன், நீங்க இனிமே இந்த சிசிஎலுக்கு வராதீங்க, நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்க வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அதுல இருந்து நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் ஒரு நாளும் அந்த சிசிஎலை கலந்து கொண்டதில்லை. நான் வந்து ஒரு ப்ரொமோட்டருங்கிற முறையில என்னதான் அனுப்புவார், நீ வேணா போனா நான் இன்னைக்காவது ஒரு நாள் தான் போவேன், அது நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அங்கிருந்து இது ஒரு கேன்சர் மாதிரி வளர்ந்துட்டே போச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த நடிகர் சங்கத்துக்கு பிரச்சனை வந்தது வந்து இந்த கையெழுத்து வேட்டைன்னு ஆரம்பிச்சாங்க. இந்த கையெழுத்து வேட்டைன்னு சொன்னப்ப சரத் சார் ஒண்ணுமே இல்லை, எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டாங்க. நான் கேட்டேன், அப்ப நான் சும்மா ஏதாவது அவ கார்த்தி கூட நடிச்சுட்டு இருந்தப்ப நான் கேட்டேன், என்ன பாக்கறது என்ன ப்ராப்ளம், இல்லக்கா அது ஒண்ணு இல்லக்கா அது என்னக்கா அவங்க என்னமோ எனக்கு சரியா பதில் அவர் சொல்லல. நாசர் கிட்ட பேசுறேன், நாசரும் எனக்கு சரியா சொல்லல. அப்ப நாங்க ஐஃபாக்காக மெக்காவுக்கு போயிருந்தப்ப கமல் அவர்கள் எங்களோட வந்திருந்தாரு. அப்ப சரத் சார் சொன்னப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் எதுவும் பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசிடலாமே அப்படின்னு அவர் சொன்னாரு. சொன்னப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து திரு கமல்ஹாசன் அவர்கள் போட்டார். அங்கிருந்து அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. எதற்காக போட்டாங்க, என்ன கேள்வி கேட்கணும்னா, யார் வேணாலும் இங்க வரலாம், யார் வேணாலும் பேசலாம். நான் வந்து அப்ப நான் ஏஜிஎம்ல கூட சொன்னேன், எனக்கு சூர்யா நல்ல பழக்கம், எல்லாருமே நல்ல பழக்கம், அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நாள் அவங்க வாங்க சார், சார் சரத்குமார் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் மேன் அட் ஆல், உங்க எல்லாருக்குமே அது தெரியும், இட்ஸ் அ வெரி ஆக்சசபிள் பர்சன். அவர்கிட்ட வந்து பேசிக்கலாமே என்ன சொன்னப்ப அங்கிருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல இன்னைக்கு வந்து வெக்கப்படுற அளவுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இன்னைக்கு என் குடும்பத்தை தாக்குறாங்க, என் மகளை தவறாக பேசினார்கள், என் பிள்ளையை மகனை தவறாக பேசுகிறார்கள், என்னை தவறாக பேசுகிறார்கள்.
எனக்கு புரியல நேத்து நான் இவர்கிட்ட காமிச்சு இந்த ஊட்டிமாக்கிட்டெல்லாம் காமிச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னங்க இது, இவ்வளவு வருஷம் நான் நடிச்சிருக்கேன், நான் ஒரு கவர்ச்சி நடிகை இல்லை, நான் ஒரு நடிகை. என்னை பார்த்து இது வரைக்கும் ஒரு கமெண்ட் கூட யாரு, அது ஒரு ஃபிகர் போதுன்னு இது வரைக்கும் கூட யாரும் சொல்லுது. என்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்குமே தெரியும், நான் கஷ்டப்பட்டது தெரியும், நான் அதுலேருந்து ஜெயிச்சு வந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க போகுது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை இவ்வளோ தூரம் பேசினேன். ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது எனக்கு. இன்ன வரைக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் விஷால் அவர்களை ஒரு விழாவில் சந்தித்தேன். அப்போ என் கூட தனியாக பேசணும்னு என் கூட பேசினேன். அவர் சொன்னார், எனக்கு உங்க மேலே மரியாதை இருக்குது, எனக்கு விஷால் சார் மேலே மரியாதை இருக்குது. நான் கேட்டேன், ஆல் ஓகேப்பா, உனக்கு என்ன வேணும்? அவனால சரியா பதில் சொல்ல முடியல. அவனுக்கு என்ன வேணும்ன்றது எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நான் சரண் சார் கிட்ட சொல்றேன், வேண்டாம் வாங்க ஒற்றுமையா இருக்கலாம். இப்படிதான் நான் அவர்கிட்ட பேசினேன். உங்களுக்கு என்ன வேணும், வரணுமா சங்கத்துக்குள்ள, ஏதாவது பொறுப்புல இருக்கணுமா, இல்ல இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் எப்படி அதுன்னு. அப்ப என்ன வேணும் உனக்கு, இதுவும் இவ்வளோ தெளிவாக நான் கேட்கிறேன். அவருக்கு பதில் கரெக்டாக சொல்ல முடியல. அப்புறம் நான் பார்த்தேன், இவர் சரியாக பதில் சொல்ல மாட்டேன். நான் நேராக யார்கிட்டையும் சொல்லலை, என் கணவர் கூட தெரியாது. நான் நேராக சிவகுமார் அண்ணன் வீட்டுக்கு போனேன். போய் உட்காந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரியாது, பட் நான் தனிப்பட்ட முறையில் என் நிறுவனத்தில் என் லாயர்ஸை வச்சு என்னுடைய அக்கௌண்ட்ஸை வச்சு என்ன இது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ரொம்ப கிளியராக எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவர் கரெக்டுப்பா, பட் அவரை என்ன பண்ணுவார், மகன் ஒரு பக்கம். நான் சொன்னேன், நீங்கள் கார்த்தியை கூப்பிடுங்க. ஓகே. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களிடம் நான் பேசினேன். லண்டன்லேருந்து என் மகனுடைய கான்வகேஷனுக்கு போனப்ப வேற ஏதோ விஷயமா பேசும்போது நான் அவர்கிட்ட ஒரு 40 நிமிஷம் பேசினேன். நான் இதை பற்றி பேச போகும்போது நான் சொன்னேன், இது ரொம்ப அசிங்கமாக இருக்கு அண்ணன் கமல் சார், நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு. அவர் வந்து, இல்லை ரவியும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் அடிச்சுக்குவோம் பேசிப்போம், பட் இஸ் அ வெரி கிளவர் மேன், டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நாசர் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே, நீங்கள் நாசர் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்களேன். சரண் சார் நான் கூட்டிட்டு சார், ராதாவை வேண்டான்னு சொன்னீங்கன்னா ராதாவை பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சரி நான் சரண் சாரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த அசிங்கத்தில் வர விரும்பவில்லை, இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. எனக்கு கொஞ்சம் சரி, அவருடைய விருப்பம், எனக்கு விஷாலமாக ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது, இது கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார். ஆனால் இந்த அசிங்கத்துக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னப்ப நான் விட்டுட்டேன். சரி சார், இட் இஸ் யோர் விஷ், நடந்து முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சிவகுமார் அண்ணன்கிட்ட போய் சொன்னேன், அவரும் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்பொழுது என் கூட பாரதிராஜா சார் அடுத்த நாள் அவர் போய் பேசினார். அவர் சொன்னார், இது ரொம்ப தவறாக போயிட்டு இருக்கு, சினிமாக்கு இது நல்லது இல்லைன்னு சொன்னேன். அவரும் முடி, அவரும் யாருமே பதில் சொல்லவில்லை, யாருமே எதுக்கும் வரவில்லை. அப்போ கார்த்தி அவர்கள் என்கிட்ட பேசினாரு. நான் கேட்டேன், உனக்கு என்ன வேணுமா, பில்டிங் போடணுமா? ஆமாக்கா. அப்பொழுது ரொம்ப நேரம் பேசினார் அவர். நடிகர் சங்கம் விஷால் பேசினது வந்து, நான் ஏழைகளுக்கு உதவணும், நான் ஏழைகளுக்காக நான் வேலை செய்யணும். நான் சிரிச்சிட்டேன், வா இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டோம்ப்பா, நீ இப்போ நடக்கிற விஷயம் சொல்லல, உனக்கு என்ன வேணும்? நடிகர் சங்கத்தில் ஏன் எல்லாருமே சில நடிகர்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் எனக்கு அன்னைக்கு நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வேதனைப்படுறாங்க, எங்க என்னை சும்மா வர சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது, பயங்கர உட்பட தான் அதே தான் சொல்றாரு, எனக்கு நான் என் பையனுக்காக நான் கூட போனேங்கிறாரு. யாருமே இந்த பிரிவினையை விரும்பவில்லை, யாருமே இந்த சண்டையை விரும்பவில்லை, யாருமே இந்த சண்டையை வேண்டாம். எனக்கு நாசர் தெரியாதா, நாளைக்கு நாசர் என்ன பார்க்க மாட்டாரா, கார்த்தி என்ன பார்க்க மாட்டாரா? நான் சிவகுமார் அண்ணன் கிட்ட கேட்டேன், கார்த்தி என்ன பார்த்து 3 முறை என்னை ஓடிவிட்டாரு. எதுக்காக ஓடுற கார்த்தி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஓடுவேன், நான் தைரியமா உங்க வீட்டுல போய் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுறேன், நீ வா என் வீட்டுக்கு. ஏன் இப்படி மேடை போட்டு, நான் பிரஸ் தவறாக சொல்லவில்லை, திஸ் இஸ் யுவர் ஜாப், பட் இது வந்து ஒரு விஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கு. கடைசியில 2ஆம் தேதி யாரோ ஒருத்தர் இந்த சங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு கைதான ஒரு நபர் மேடை ஏறி என் கணவரை பத்தி அவள் அசிங்க, இப்ப நான் மனைவியாக பேசுகிறேன், என் கணவரை பத்தி அவள் அசிங்கமாக பேசுனது எனக்கு உண்மையிலேயே எனக்கு இதை விட வேதனை எதுவுமே கிடையாது. நான் விஷாலிடம் நேர்த்து கேட்டேன், எதுக்கு அதை லவ் பண்ணேன், பதில் சொல்ல முடியும். அரசியல் தான் இது, என்ன அரசியலா, அரசியல் மேடையா,
அரசியல் நான் 89 ல இருந்து அரசியல்ல இருந்திருக்கேன் எல்லா மேடைகளை நான் பார்த்திருக்கேன் வெற்றி தோல்வி எல்லாமே சந்திச்சிருக்கேன் எல்லாரும் என்னை திட்டுறதை கேட்டிருக்கேன் அது வேற அது மக்களின் பிரச்சனை அது 1000 பேருக்கு 1000 கருத்து இருக்கலாம் ஆனால் இது சினிமா நடிகர்களின் பிரச்சனை 3000 சொச்சம் ஓட்டர்ஸ் அவ்வளவுதான் பிரச்சனை இது வந்து நீங்க இங்க உட்கார்ந்துட்டு என்னமோ ஒரு இது பண்ணிக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு மக்கள் ஏழைகளுக்கு வந்து என்ன இது யார்கிட்ட நீங்க போடுறீங்க எங்களுக்கு தெரியாதா இதுல என் கணவர் கமலாசன் அவர்களை குற்றம் சாட்டினார் இப்பொழுது நான் ஒரு இடம் சொல்றேன் ஒரு விஷயம் சொல்றேன் அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் பண்ணிப்பார் சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை பட் அவருடைய கருத்து எதுக்காக போய் 36 மணி நேரம் அந்த உத்தம வில்லன் படத்துக்காக உட்கார்ந்தார் விஸ்வரூப படத்துக்கு போய் உட்கார்ந்தார் எவ்வளோ விஷயங்கள் நடந்தப்ப நான் கமலாசன் அவர்கள் எனக்கு நன்றி சொல்லுறேன் நான் சொல்றேன் நீங்க நன்றியே சொல்ல வேண்டாம் சார் நீங்க பெரிய நடிகர் நாங்க உங்களை கௌரவப்படுத்துறோம் உங்களை அப்படி அண்ணாந்து பாக்குறோம் ரஜினிகாந்த் சாரியோ கமல் சாரிய நாங்க கௌரவப்படுத்துறோம் நடிகர்கள் எல்லாம் முன்னாடி கொண்டது கௌரவப்படுத்த போகுது நீங்க எல்லாம் வரீங்கல்ல சார் இந்த சண்டை ஒண்ணு நடக்க போகுது நான் கேட்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்க ஏன் வந்து நடைபெறீங்க அதுதான் வருத்தம் அதுதான் திரு சரத்குமார் அவர்களுக்கு வருத்தம் நீ வந்து என்ன ஒரு நடிகரா நினைக்காது ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நினைக்காது ஒரு கட்சி தலைவரா நினைக்காது ஒரு எக்ஸ்எம்பியா நினைக்காது எதுவும் நினைக்காது நான் ஒரு ஒரு சினிமாவில ஒர்க் பண்ற ஒரு கடைசி ஒரு தொழிலாளியா கூட நீ நினைக்காது ஒரு நிமிஷம் அந்த யாரும் ஒரு சரத்குமார் நின்னார்ல கூப்பிடுங்க என்ன பிரச்சனை வாங்க ஏன் ஏன் பேச மாட்டேங்க இதுல என்ன இருக்கு காஸ் பேஸ் இருக்கு ஒரு தியேட்டர் இருக்கு இவ்வளோ வசதிகள் நாங்க இதுவரைக்கும் நடிகர் சங்கம் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நடந்திருக்கு அப்ப எந்த நடிகனும் வரவில்லை இன்னைக்கு நீங்க வரேன் சொல்றீங்க வெரி குட் மாற்றமே எக்ஸலன்ட் சரத்குமார் நிக்கணும்னு சொன்னாரா ராதாரவி நிக்கணும்னு சொன்னாரா இல்ல சொல்லவே இல்லையே இன்னைக்கு கூட சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் சரத்குமார் ஏன் பதில் சொல்லவில்லை பதில் சொல்லவில்லை நானும் ஏன் பதில் சொல்லி போக வேண்டியதானே என்ன சொல்றது அவங்களுக்கு ரொம்ப சில்லியா பேசுறாங்க அவர் சொல்றாரு கடைசியில சட்ட ரீதியாக அவங்க மேல மான நஷ்டம் வழக்கு போட்டுருக்கோம் அந்த 10 கோடி வழக்கு போட்டோன்னு தான் இப்ப சரத்குமார் ரொம்ப நல்லவருங்க வேற யாராவது திட்டுங்க அப்படிங்கிறாங்க சரத்குமார் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு திட்டுறாரு எதுக்கு எனக்கு இது புரியவில்லை இது வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு பிளஸ் நீங்களும் வந்து இது கொஞ்சம் பெருசு பண்ணிட்டீங்கன்னு என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் நல்ல விஷயம்தான் நிறைய நல்ல விஷயம் நீங்க இது வந்து ரியலி எல்லாரும் சிரிக்கிறாங்க அடுத்த மாநிலத்திலிருந்து எனக்கு அம்ரீஷ் அவர்கள் அவங்க பயங்க அவங்க பேசுன்னு சொன்னாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க தமிழ் சினிமாவிலே இப்படி ஒரு அசிங்கமா எதுக்காக கூட்ட உனக்கு ஆதாரம் இருக்கா இல்லைங்கிற அப்புறம் எப்படி நீ பாட்டுக்கு ஒரு மேடை கிடைச்சா எல்லாம் புது இடம் புது மைக்கு புது மேடை பார்த்தோன்னா நீங்க இவ்வளவு பேசுவீங்களா எனக்கு புரியவில்லை நான் இன்னைக்கும் சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு நினைக்காத நாங்க நிக்க மாட்டோம் நிற்போம் ஜெயிக்கிறதுக்கு எல்லாமே நாமளும் முயற்சி பண்ணோம் வெற்றி தோல்வி எல்லாம் செகண்டரி ஆனா தயவு செய்து எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைச்சிடாதீங்க ஏன்னா நீங்கள் எங்கள் மேல சுமந்திருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயம் இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் அவ்வளவு பெரிய அபாண்டமான பொய் மேல பொய் அப்புறம் எனக்கு இப்ப ரொம்ப புரிஞ்சது இவங்க என்னன்னா ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க பில்டிங் வந்து எங்க சிவகுமார் அண்ணன் ஐயோ நான் அவ்வளவு தூரம் அவர்கிட்ட சொன்னேன் அவர் மைக் கிட்ட சொன்னேன் பில்டிங் எங்கப்பா பில்டிங் எங்கப்பான்னு அவர் கேட்கிறாரு அண்ணன் நீங்க எல்லாம் டி நகர்ல தானே இருக்கீங்க துபாயில இருந்தீங்க அமெரிக்கால இருந்தீங்க எல்லாரும் விஷா நகையா வேலை செஞ்சுட்டு இருந்தா நீங்க தானே இருந்தீங்க 6 மாசம் பில்டிங் இடிக்கிற ஒரு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கணும் டெமாலிஷன் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் பில்டிங்கை இடிக்கிறாங்க 6 மாசத்துக்கு அப்புறம் பூச்சி முருகன் அவங்க வந்து ஒரு கேஸ போடுறாங்க நீ பூச்சி முருகனோட சேர்ந்து இதே மீட்டிங்ல இன்னொரு மீட்டிங்ல அதுல மினிட்ஸ்ல கூட இருக்கு நடிகர் சங்கத்துல உங்களுக்கு பூச்சி முருகன் தெரியுமான்னு கேக்குறாங்க விஷாலிடம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க நாங்க எல்லாரும் போய் பூச்சி முருகன் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாப்பா இந்த கேஸ வாபஸ் எல்லாரும் பில்டிங் கட்டணும் தான் இருக்கோம் யாரும் பில்டிங் கட்ட மாட்டேங்கிற இத
இதுல என்ன காம்பி இந்த வாழ்க்கை காம்பி மாதிரி இருக்கு எனக்கு இதுதான் இருக்கு ஆனா இது இல்லங்க இதுங்க பில்டிங் கட்டிறதுல தான் எல்லாரும் இருக்காங்க பழைய பில்டிங் அதுல இன்னொரு காமெடி விஷால் அவர்கள் என்கிட்ட சொன்னது வந்து இல்ல மேடம் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் கட்ட பில்டிங் எனக்கு வேணும் அப்படின்றாரு முதல்ல சரித்திரம் தெரிஞ்சுக்கப்பா புரட்சி தலைவர் அவர்கள் அந்த பில்டிங்கை கட்டவில்லை நடிகர் திலகம் அவர்கள் கட்டினார்கள் அது கூட உனக்கு தெரியவில்லை விஷால் ரெட்டி அவர்கள் நான் இதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கங்க இதுல யார் விவரத்தை நாம எல்லாரும் பேசாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இன்னொரு நடிகரை பத்தி பேசக்கூடாதுங்கிற ஒரு ஒரே விஷயம்தான் இதுல நடிகர் சங்க தலைவரும் அதில் உறுதியாக இருக்கிறார் நானும் அதுல எனக்கு பிடிக்கவில்லை இன்னைக்கு பிடிக்காம தான் இன்னைக்கு நாங்க வந்து எங்க வேதனையதான் சொல்றோம் தயவு செஞ்சு இந்த சங்கத்தை உடைக்காது உங்களுக்கு என்ன வேணும் வருவார் ரஜினி சாரை வர சொல்றோம் யார் வேணாலும் வர சொல்றோம் என்ன வேணும் முதல் அதை தெளிவா சொல்லுங்க நாங்கள் பில்டிங் கட்டுவோம் இன்னும் நான் அப்ப கூட சொன்னேன் நீ கட்ட போறியா ஒரு ப்ரொபோசல் கொடுத்தியா ப்ரொபோசல் இன்ன வரைக்கும் நான் கேட்கிறேன் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தியா தேர் இஸ் நோ ப்ரொபோசல் உன்னுடைய தேர்தல் அறிக்கை அப்பா ரெண்டு கட்சிங்க சண்டை போடுறது பத்தாதுன்னா இங்க வேற இது ஒரு அறிக்கை பாருங்க தேர்தல் அறிக்கையில 30 லட்சம் வர மாதிரி வருமானம் வர மாதிரி நாங்கள் செய்வோம் என்ன செய்வீங்க வருமானம் வர மாதிரி என்ன பண்ணுவீங்க அதுக்கு கிடையாது விளக்கம் படங்களில் நடப்போம் நடிப்போம் அதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு நான் இது விஷால் மூஞ்சிக்கே கேட்டேன் தம்பி நீ கமல் ரஜினி புரட்சி தலைவர் நடிகர் திலகம் இல்லனா தளபதி விஜய் இல்லனா அஜித் இன்னும் நீ அங்க வரல போன படமே தமிழ்நாடே 5 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு இன்னும் சேட்டலைட் விற்கல 30 கோடி உன் படத்துக்கு வரணும் தயவு செஞ்சு நீ சொல்லாதப்பா எல்லாரும் உன பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு பதில் பேச முடியல நான் கார்த்திக்கு சொன்னேன் நீ தடுமா இன்னைக்குதான் நீ வந்து உன் மார்க்கெட்டை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க அதை விட்டுட்டு நான் சினிமாவில் நடிப்பேன் உடனே சிவகுமார் பயந்துட்டாரு ஆனால் அதெல்லாம் யாருமே நடிக்க முடியாதெல்லாம் நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு அவர் அதை சொல்லிட்டாரு என்ன எனக்கு புரியல இது யாரை ஏமாத்துகிறார்கள் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு புரியவில்லை ஒன்னே ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது ரொம்ப அசிங்கமாக போயிட்டு இருக்கு இதோட நிறுத்தணும் நான் இது இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் விஷால் கார்த்தி நாசர் நாசரை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை பாவம் அவர் ஆனா அவங்க அனைவரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களோட காம்ப்ரமைஸ் சொல்லாதீங்க இது காம்ப்ரமைஸ் கிடையாது we are friends we are family இன்னைக்கு சொல்றாங்களே இன்னைக்கு குடும்பமா அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு எப்ப குடும்பம் ராதா ரவி மெம்பர் அதுக்கப்புறம் ராதிகா மெம்பர் அதுக்கப்புறம் ராம்கி அதுக்கப்புறம் நிரோஷா கடைசியாக மெம்பர் ஆனது சரத்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் குடும்பமான அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சினிமா தான் குடும்பம் நானும் ஒரு நாடக நடிகருக்கு பிறந்தவர் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் நாடக நடிகர்கள் நல்லா இருக்கணும் நீ சொல்ற மாதிரி நாடக நடிகர்கள் தனி வேறுபட்டு நீங்க பார்க்காதீங்க அப்படின்னா இலட்சிய நடிகர் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் இருந்தார்கள் எல்லாரும் நாடகத்திலிருந்து வந்தவர்கள் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எல்லாரும் நாடகங்கள் நடிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் புரட்சி தலைவி எல்லாரும் நாடகத்துல நடிச்சிருக்காங்க ஸோ டோன்ட் டிஸ்கவுண்ட் அதை வந்து நீங்க தனிப்பட்டு பார்க்க வேண்டாம் இன்னைக்கு நீங்க செய்யற காலத்துல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க என்னடா இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கு உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து குடும்பத்திலே சண்டை பண்ணிவிட்டாங்க இன்னைக்கு எஸ்எஸ்ஆர் அவர்கள் குடும்பத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனையா பண்ணிருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலை பண்றீங்க அவர் மெம்பரும் கிடையாது அவர் கூட்டிட்டு வந்து இவருக்காக நாங்கள் நாடக கலை விழா நடத்த போறோம்னு மேடையில சொல்றீங்க அவங்க இன்னொரு குடும்பம் இருக்காங்க இப்ப அவங்க லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க எப்படி நடத்துவீங்க இதுதான் உங்களுடைய கோலா இவ்வளவு பிரச்சனை ஆக்குறது தான் உங்களுடைய கோலா தயவு செஞ்சு சிந்திங்க இது வந்து அசிங்கப்படுத்தாமல் இது என்னுடைய ஒரு சீனியர் நடிகையா அப்படின்னு வச்சுக்கீங்களேன் ஒரு ஃப்ரெண்டா நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிட்டுருக்கோம் பழகிருக்கோம் தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்றுபட்டு இது தேவையே இல்லை இது ஒரு நல்ல விஷயமே இல்லை அசிங்கமான விஷயங்கிறது முதல்ல நீ புரிந்து கொள் இது என்ன கடைசியில் அவுட்கம்ங்கிறது வேற நீ வந்தாலும் பிரச்சனை நாங்க வந்தாலும் பிரச்சனை இன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு இந்த இந்த சின்ன ஒரு ஏற்பாடு வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல ஏற்பாடு பண்ணது இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்க தயவு செஞ்சு
please rethink and talk to us. We are your friends, we are not your enemies. Thank you.